ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சார் என்ன பார்க்க போனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்க போகிறோம். எவ்வளோ பேர் கார்ட்டூன் பிடிக்கும், என்னென்ன கார்ட்டூன் பார்ப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம்னா, நிறைய பேர் டோரேமான் அப்படின்னு ஒரு கார்ட்டூன் பார்த்துட்ருப்பீங்க. இப்போ இருக்கான்னு தெரில, நான் பார்க்கறது இல்லை. நீங்கள் பார்த்துட்ருக்கோம், உங்கள் வீட்டில் குழந்தைங்கலாம் பார்த்துருக்கோம். அதை பற்றி, அதை யூஸ் பண்ண டெக்னாலஜி பற்றி நம்ம இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். அதை யூஸ் பண்ண இந்த கேப்பு, இந்த ஹெலிகாப்டர் மாதிரி இப்போ தலையை போடுற கேப்பு, அப்புறம் வந்து மெக்கா மேக்கரு, டிரான்சிட் ஜெல்லி, அப்புறம் டைம் மிஷினு, இதெல்லாம் எப்படி வந்துச்சு, அந்த காலத்தில் எப்படி யோசித்தாங்க, அதை பற்றி அப்படி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்சிட் அந்த பேர்னா இது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது, இந்த ஜெல்லி ஜெல்லி அந்த இது என்ன பார்த்தீங்கன்னா மெக்கா மேக்கரு. அது இப்போ நீ யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? மெக்கானிக்கல் மேக்கரை யூஸ் பண்ணல, வேறு ஒரு டைப்பில் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது என்னென்னா 3D பிரிண்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 3D பிரிண்டர்னா எப்படின்னா, அது வந்து ஒரு ஃபோனாவோ ஒரு அதுக்கு இமேஜ் கொடுத்துருமோனா, நம்ம ஒரு ஃபோனா, ஒரு வாட்டர் பாட்டிலா, ஒரு டேபிளா, ஒரு சேரா, அப்படி நம்மளுக்கு மேக் பண்ணி கொடுத்துருவோம். அது அந்த அப்போ உள்ள டெக்னாலஜியில் டோரேமான் வந்து யூஸ் பண்ணியிருக்கு மெக்கானிக்கல் மேக்கர்ண்டு. அப்புறம் வந்து டைம் மிஷின். டைம் மிஷின் வந்து எல்லாருக்கும் தெரியும், நிறைய படத்தில் டைம் மிஷின் பற்றி வந்திருக்கு. டைம் மிஷின் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம், ஹாலிவுட் படத்தில், நம்ம தமிழ் படத்துலேயே பார்த்துருப்போம். அந்த காலத்தில் டோரேமான் டைம் மிஷினை யூஸ் பண்ணியிருக்கு. டைம் மிஷின் இப்போ இருக்கா, கொஞ்சம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 2013 என்னமோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நான் டைம் மிஷின் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஒரு கிளிப் போட்டிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கேன், அது மூலிமா நீங்கள் வந்து உங்கள் 12-13 வருஷத்துக்கு பின்னாடி போகலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அதை படி ரிசர்ச் நடந்துட்டு இருந்துச்சு, இதெல்லாம் பொய்னு கூட சொன்னாங்க. ஆனால் அந்த காலத்திலேயே டோரேமான் உருவாக்கினவங்க இந்த டைம் மிஷினை பற்றி நிறையா அதை யூ�் பண்ணியிருப்பாங்க. டைம் மிஷின் போயிட்டு டோரேமான் போயிட்டு வர மாதிரிலாம் டைம் மிஷினில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த இந்த காலத்தை சாத்தியமாகுமா அப்படின்ட்டா, அது வந்து எவ்வளோ வரலாம், ஆனால் வந்தால் நம்ம லைஃபே கொலாப்ஸ் ஆகிடும். இந்த நேற்று இன்று நாளை அப்படின்னு ஒரு மூவி பார்த்துருப்பீங்க, அதில் கூட டைம் மிஷின் யூஸ், ஹீரோ டைம் மிஷின் யூஸ் பண்ணுவான், ஆனால் வந்து அவன் வாழ்க்கையே மாறிப்போம் பிரச்சனை ஆகும். அது மாதிரி டைம் மிஷின் வந்து நிறைய பேர் ஆசைப்படுவீங்க, நம்மளுக்கு இருந்தால் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா ஆசைப்படுவீங்க. அது நம்ம ரியாலிட்டிக்கு அது ஒத்துவே வரவே வராது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்டுருப்பீங்க, அந்த கார்டனை பார்த்து நிறைய பேர் ஆசைப்பட்டுருப்பீங்க டோரேமான். ஆனால் இப்போ இருக்கானா, கண்டிப்பாக அது இல்லைன்னு சொல்லலாம். உருவாக்கலாம், வாய்ப்பு இருக்குது. நம்ம 20-30% வரலாம் வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா டிரான்சிட் ஜெல்லி. இது வந்து டோரேமான் யூஸ் பண்ணுவோம், டிரான்ஸ்லேட் பண்ணுறது யூஸ் பண்ணோம். ஆனால் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா கூகுள் டிரான்ஸ்லேட். அதே டெக்னாலஜி டோரேமானில் யூஸ் பண்ண டெக்னாலஜி, ஆனால் டோரேமானில் வேறு மாதிரி யூஸ் பண்ணோம். அதே டெக்னாலஜியில் பாதியில் நம்ம வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இது டிரான்ஸ்லேட் பண்ணுறது. நிறைய பேர் கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ உள்ள டெக்னாலஜி வந்திருக்கான, அப்போ உள்ள டெக்னாலஜிலேயே டோரேமான் உருவாக்கணவங்க அதை யோசிச்சிருக்காங்க. மாரியோ பார்த்துங்க எப்படி இருக்குன்ட்டு யோசிச்சிருக்காங்க. யோசித்து அதை இந்த டோரேமான் வந்து அந்த பையனுக்கு உதவி பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த இதில் வர அந்த கேஜெட்லாம் வந்து ஒன்று ரெண்டு தெரியாமல் பயன்படுத்தியிருக்கலாம், தெரிஞ்சு சில பேர் பயன்படுத்தியிருக்கலாம், சில இது வந்திருக்கு. அப்புறம் இந்த கேப் மாதிரி, ஹெலிகேப் மாதிரி டோரேமா அப்படியே டோரேமான் இந்த ஜியானோ எல்லாம் பறந்து போவாங்க அப்படியே இதுலேயே, அந்த மாதிரி கேஜ், அந்த மாதிரி ஒரு மேபி வர எதிர்காலத்தில் வர வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா எனிவேர் டோர் பார்த்துருப்பீங்க டோரேமானில். அது நம்மள் இருந்தால் கூட நம்ம அங்கங்கேயே போயிட்டு வரோம். நிறையா பேர் யோசிச்சுருப்பீங்க, யோசிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டோரு டோரும் டெக்னாலஜியும் ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு. டெலிஃபோன் டெஸ்ட் ஸ்டேஷனரி அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. அப்படின்னா ஒரு இடத்துல இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல எந்த உலகத்துக்கும் எந்த நாட்டுக்கும் எந்த இடத்துக்கும் இங்கேருந்து உட்காந்துட்டு ஒரு இது மாதிரி இருக்கும். அதில் மறைஞ்சிட்டு அங்கே இப்போலாம் ஹாலிவுட் மூவி அவெஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து அது மேபி வந்துச்சுன்னா நம்ம எந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ண அத்தனை செகண்ட்லேயே நம்ம வீட்டுக்கு வந்துடும். இப்போ ஜொமேட்டோவில், ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில் எந்த ப்ராடக்ட் எதில் ஆர்டர் பண்ணாலும் நம்ம எப்படி உட்காந்து இடத்துல டக்கு டக்குனுக்கு நமக்கு அனுப்பி விட்ருவாங்க. அந்த டோர் கண்டிப்பாக நிறைய பேர் ஆசைப்பட்டுருப்பீங்க. கார்டன் பார்த்துட்டு ஏ நம்மளுக்கு டோர் கிடச்சா நல்லாயிருக்குமேடா, நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டுருப்பீங்க. யார் ஆசைப்பட்டுனா கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வந்து அது வந்து வருமானம், அது ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு. மேபி வரலாம், சொன்ன மாதிரி வரலாம். அதே மாதிரி அந்த டோரேமான் அந்த 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 காலத்து டோரேமான்னா எதுக்கு ஃபியூச்சர்லேருந்து வந்த ரோபோ, ரோபிட்டு அவ்வளோ ஒரு மக்கு பையனாக இருப்பான்,
ஓபிட்டான ஒரு கேரக்டருக்கும் மக்கு பையன் ஒன்றுமே தெரியாதவனுக்கு அவனுக்காக ஃபியூச்சர்லேருந்து அனுப்பிக்கிட்ட ரோபோ தான் அந்த டோரேமான். அந்த ரோபிட்டா வந்து எல்லா ஹெல்ப்பும் வந்து டோரேமான் தான் கேட்பான். அதாலே முடிஞ்ச வரையும் டோரேமான் வந்து அவன் ஓபிட்டாக ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்தில் ஏதோ அவனுக்கு ஒரு அளவு நாலேஜ் வந்துடும் ரோபிட்டாக்கு. அதுக்கப்புறம் அந்த ரோபோட்டு வீணாகி போயிடும். அதுக்கப்புறம் என்ன சம்திங் என்னன்னு தெரியல. அப்புறம் வந்து அதே மாதிரி நம்மள்கிட்ட ரோபோ இருக்கா, எந்திரன் படத்தில் பார்த்துருப்பீங்க யாரே செய்யும், அதே மாதிரி ஒரிஜினல் நம்மள்கிட்ட இருக்கா அப்படின்னா, இப்போ இடையில வந்து சோஃபியான்னு ரோபோ பார்த்துருப்பீங்க லேடி ரோபோ தான் அது, அந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லி இடையில நிறைய நியூஸ்லாம் வந்துச்சு, உருவாக்கம் நியூஸ்லாம் வந்துச்சு. அந்த மாதிரி மேபி நம்மள்கிட்ட இருக்குது, ஃபியூச்சரில் நிறையா வரலாம். அதேமாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் இப்போ ரோபோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பார்த்துருப்பீங்க. சின்ன ரோபோ மாதிரி கையில் செலவு சட்டை வச்சுட்டு வரும், பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் ரோபோ பார்த்துருப்பீங்க. அது மாதிரிலாம் இப்போதைக்கு நம்ம ஓரளவு டெக்னாலஜி வந்துகிட்டு இருக்கோம். டோரேமான் டெக்னாலஜி சொன்ன மாதிரி டோரேமான் டெக்னாலஜியில் இப்போ ஓரளவு வந்துகிட்டு இருக்கோம். மேபி வர காலங்களில் டோரேமான் பயன்படுத்த எல்லா கேஜெட்டும் வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி இது மொக்கையாக போச்சா அப்படின்னு தெரியல எனக்கு. கண்டிப்பாக சொல்லுங்க கம்மையோ, கண்டிப்பாக உங்கள் வீட்டு பசங்கள்கிட்ட காட்டுங்க, அதை அவங்க போகோ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்பல் டிஜிட்டல் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு புது இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். அதை டாடா பபாய், சீ யூ.